ஹலேலூயா ஸ்தோத்திரம் ப்ரைஸ் த லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். செயின்ட் ஜான்ஸ் இவாஞ்சலிக்கல் மிஷன், செயின்ட் ஜான்ஸ் திருச்சபை சார்பாக மந்தவெளி உள்ள மந்தவெளியில் செயின்ட் ஜான்ஸ் திருச்சபை சார்பாக உங்கள் அன்பு சகோதரர் தினத்துதராஜ் அவர்கள் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை வேளையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். நம்ம மத்தியில் அன்பான சுந்தர் அண்ணன் அவர்களும், நம் அன்பான சகோதரி சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், மதுரையிலிருந்து அன்பான சாந்தி சிஸ்டர் அவர்களும், அவருடைய அன்பான கணவர் அன்பான ஐயா அவர்களும், மற்றும் என்னோடு கூட இணைகிற ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பையும் பாசத்தையும் தெரியப்படுத்துகிறேன். பிரகாஷ் ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொருவரையும், கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையின் ஆராதனையில் நாம் யாருமாய் சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். இந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னில் வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீ. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீ. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தமும் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தமும் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே. ஓம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. சொல்லுங்க, என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கூட நம்மத்தில இணைந்து தேவனை ஆராதிக்கிற அன்பான பிரபாகரன், மதுரையிலிருந்து என் அன்பான பிரபாகரன் அவர்கள், மற்றும் அன்பான சகோதரி மை டியர் ஷலிஷா, ரீடா ஜாய் சிஸ்டர், சோஃபியா பிரபாகர்,
மற்றும் ஒவ்வொருவருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹேமா சகோதரி, ரீடா ஜாய் சிஸ்டர், இப்படியா இணைகிற ஒவ்வொருவருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடலை நாம் பாட கேட்டோம். இப்போது கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அன்பான பிரசாந்த் மீனோ, காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட். ஆக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். வானம் திறக்கப்பட்டு தெய்வத்தின் மகிமை, செக்கினாவின் வல்லமை எங்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியாய் உம்முடைய வார்த்தை கடந்து போகும்போது உம்முடைய மகிமை கடந்து போய் ஒவ்வொரு இல்லங்களிலும் சமாதானத்தையும் ஆண்டவரே தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் தந்தருளும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே தேவ ஆவியானதாமே ஒவ்வொருவரோடும் பேசும், அடியனோடும் திருச்சபை மக்களோடும் அன்பான விசுவாசிகள் உலகம் முழுவதும் இருந்து பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் குடும்பத்தையும் தேவன் சமாதானத்துக்குள்ளாய் வழி நடத்தும். அவளோடு முகமுகமாய் பேசும். உம்முடைய வார்த்தைக்காய் தாகமாய் நிற்கிறோம். தேவன் தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். அன்பான அருண்குமார் ஐயா, லீலா தாமஸ் சிஸ்டர், ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்க கேட்போம். ஏசாயா 42 அதிகாரம் 43:4. ஏசாயா 43:4. இந்த நாளில் தேவன் இந்த வார்த்தையின் மூலியமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இந்த வார்த்தை நமக்காக தேவன் கொடுக்கிற விசேஷமான தேவனுடைய வார்த்தை. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் ரிங்கார விட்டுக் கொள்வோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. ஆக இந்த நல்ல நாளில் தேவன் நமக்காக கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அடிக்கடி சொல்லி நாம் இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும், விசேஷமாய் இந்த வாரம் முழுவதும் நாம் இந்த வார்த்தையை மறந்துவிடாதபடி, தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஒருபோதும் மறந்துவிடாதபடி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். பிரைஸ் தி லார்ட் கல்பனா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆக தேவனுடைய பார்வையில தேவன் நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னால், அருமையான பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளையாய், அருமையான. சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை குறித்து சொல்வார்கள், அருமையான பிள்ளையை பெற்றேன். அடிக்கடி எங்க அப்பா எங்களை பார்த்து, எங்க அப்பாக்கு 5 பிள்ளைகள், எங்கள் 5 பிள்ளைகளையும் பார்த்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அருமையான பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். அப்போ ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லும்போது, அருமையான மகன்டா நீ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஆக தேவனுடைய பார்வையில அருமையான ஒரு மகனாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நாமும் விரும்ப வேண்டும். எப்படியாக அருமையான பிள்ளையா நான் வாழணும்? அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிற நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆக நாம் தேவனுடைய பார்வையில அருமையான பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழும்போது தேவன் நம்மை அற்புதமாய் கனப்படுத்துகிறார். பாருங்க, இந்த வார்த்தை என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம்
நீ பெற்றாய் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 8:5 பார்ப்போமானால், சங்கீதம் 8:5 சொல்லுகிறது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் ஆக்கினேர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேர். இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளை எப்படி படைத்தீர், மனிதர்களை எப்படி படைத்தீர், தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாகவும் அது மாத்திரம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேர். என் பைபிள் சொல்லுகிறது, கனத்துக்குரிய தேவன் நம்மை எப்படி முடிசூட்டி இருக்கிறார் பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டினார், தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் நம்மை இந்த உலகத்தில் படைத்தார். இப்போ திருச்சபையா இருந்தா எல்லாரும் கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லியிருப்போம். அவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தை. ஆக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறார், தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் மகிமையும் கனத்திற்கும் உரியவனாய் நம்மை படைத்திருக்கிறார். எவ்வளவு அழகாய் நம்மை உருவாக்கி, எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தி, எவ்வளவு கனத்தையும் மகிமையும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. சும்மா சாதாரண தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல, கனத்துக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர், மகிமைக்கு பொருந்திய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா. அவர் 2 வாசிக்க கேட்போம். 2 அதிகாரம் 11:12 நான் வாசிப்போம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, நம்மோடு இணைகிற அன்பான சிஸ்ரீ விஜய் சிஸ்டர், ஜாஸ்மின், ஸ்வீட்லின், ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பார். நம்மோடு இணைகிற அன்பான கருணாகரன் ஐயா அவர்களையும் மற்றும் என்னோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பார். வாசிக்க கேட்போம். 2:11 சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் என் இருதயத்தில் இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனை நீடித்த ஆயுஷையும் கேளாமல் நான் உன்னை அரசாளம் பண்ணின என் ஜனத்தை நாயம் விசாரிக்க ஞானத்தை விவேகத்தையும் நீ கேட்டபடியினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை காட்டிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தை கனத்தை உனக்கு தருவேன் என்றார். சாலமோன் தேவன் இடத்துல ஞானத்தை கேட்டபோது தேவன் சொல்லுகிறார், உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் உனக்கு ஐஸ்வர்யமும் அவர்களை விட ஐஸ்வர்யமும் சம்பத்தியும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட் கருணாகரன் ஐயா, ப்ரேஸ் தி லார்ட் அருண் ஐயா, ப்ரேஸ் தி லார்ட் ரூத் சிஸ்டர், ரூத் சரிதா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆக எப்படிப்பட்ட தெய்வம் அவர், நாம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும்போது, அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது என்னெல்லாம் தராரு பாருங்க. தேவன் நமக்காக கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நமக்கு தருகிறார். நம்ம கேட்காததையும் நம்ம ஆண்டர்கிட்ட எதை விரும்பணும்னா தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் நாம் விரும்பும்போது தேவனுடைய விசேஷித்த நன்மைகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்காதபடி தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்காதெல்லாம் கொடுக்கிற தெய்வம். ஒரு பக்தன் பாடியிருக்கிறார், கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் நம் இயேசுராஜனே, கேளாததையும் தருகிறவர் நம் நித்திய தெய்வனே. நான் என்னோடு கூட இணைகிற அன்பான வெரோனிகா, மேரி வெரோனிகா, காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதி. ஜனகர் ஜோசப் ஐயா, God bless you. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்த்து வருகிறது. ஐ எம் சோ ஹாப்பி ஜனகர் பிரதர், காட் பிளஸ் யூ. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருந்த காரியம், சாலமோன் அரசாங்கல ஞானத்தை கேட்டபடினால், நீ என்ன கேட்கிறீ கேளுன்னு சொல்லும்போது, எனக்கு உம்முடைய ஞானத்தை மாத்திரம் தா என்று சொல்லும் தாங்கள் என்று சொல்லும்போது தேவன் சொல்லுகிறார்,
உனக்கு முன்பு இந்த தேசத்தை ஆழ்ந்த ராஜாக்களை காட்டிலும் இப்பொழுது ஆளுகிற இப்போது அதுக்கு பின்பாக இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் ஐஸ்வர்யமும் சம்பத்தையும் அது மாத்திர கனத்தையும் உனக்கு தரும். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை அவருக்கு உகந்த வாசனையாய் வாழுகிற பிள்ளைகளை எப்படி பண்றாராம், அவர் சம்பத்து ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் கொடுக்கும் தெய்வம். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனாய் 1992 வருஷத்துல தேவனுக்காக ஒப்பு கொடுத்து வைராக்கியமாய் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில தேவன் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் என்னை அற்புதமாய் நடத்தினார், கரம் பிடித்து நடத்தினார். ஒரு ஊழியக்காரனாய் இந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாம் வெறுத்து தேவனுக்காக உகந்த ஒரு ஊழியக்காரனாய் நான் வாழ்ந்த போது, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த போது, எனக்கு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் அதை தேவன் கொடுப்பதற்கு முன்பாக என்னை தேவன் கனப்படுத்தினார் என்று நான் சொல்லணும். அவர் எல்லா கேட்பதெல்லாம் தருகிறவர், கேளாததையும் கொடுக்கிறவர். அந்த தெய்வம் எனக்கு தேவன் என்ற ஊழியத்தின் பாதையிலே முதலாவது என்னை கனப்படுத்தினார் என்று சொன்னார். ஆக என்ன எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம அவருக்காக நாம் ஊழியம் செய்யும் போது நம்ம தாழ்மையோடு எதையும் எதிர்பாராதபடி உண்மையாய் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது பிதாவாகிய தெய்வம் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். ஆக ஒரு நாள் எனக்கு தெரிந்து 1996 அப்படின்னு நினைக்கிறேன், என் தகப்பனார் மறித்த போது, எங்க அப்பா மறிப்பதற்கு முன்பாக எங்களுக்கெல்லாம் எங்க அப்பாக்கு 5 பிள்ளைகள், எங்களுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பார்க்காம அப்பா இல்லாம ஒரு நாளும் இருந்ததில்லை. இமானுவேல் ஜெய்குமார் பாஸ்டர், காட் பிளஸ் யூ, மனோஜ், மிஸ்ஸஸ் ராஜ்குமார், லிண்டா கத்தவங்களை ஆஸ்வதிப்பார், கருணாகரன் ஐயா, காட் பிளஸ் யூ, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பார், வெரோனிகா, மேரி, காட் பிளஸ் யூ. எங்க அப்பா மறிக்கிற நாளில், மறிப்பதற்கான அந்த வாரத்தில், அந்த நாட்களில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல என் தகப்பனார் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார்கள். நாங்கள் பிள்ளைகள் அப்பா இல்லாம எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கள் அப்பா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வைத்திருக்கிறார்கள். அந்த நாளில் எங்களுக்கு ரொம்ப ஆசை உள்ளே போய் அப்பாவை பார்க்கணும். ஆனால் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 1996 நடந்ததை சொல்லுகிறேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ள விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் எவ்வளோ முயற்சி பண்ணி உள்ளே போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. கூடவே ஒரு உயர்ந்த ஒரு மனிதன், நான் நினைக்கிறேன் ஒரு அரசாங்கத்தில் உள்ளவர், ஒரு உள்ள மந்திரியா இருப்பார்னு நினைக்கிறேன். அவரும் அன்பான என்னுடைய அண்ணனும் உள்ளே போவதற்கு நுழைவதற்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வாட்ச்மேன், அந்த செக்யூரிட்டி ஆபீசர், இன்டென்சிவ் கேர் வாசல் இருக்கிறவர், அவர் தெளிவா சொல்றாரு, இல்லைங்க தயவுசெய்து இன்டென்சிவ் கேர் யூனிட்ல போக கூடாது, அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ட்ரை பண்றாங்க, உள்ள அனுப்பல. ஆனா எனக்கு உள்ளத்துல ஒரு ஆசை, எங்க அப்பாவே எப்படியாவது பார்த்தோம், பயமா இருக்கு உள்ள போக, அண்ணனே உள்ள விடல, பெரியவர்களே உள்ள விடல, அப்ப நம்மள எங்க உள்ள போறாங்கன்னு சொல்லி ஓரத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன், கடையிலோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ அன்பையான அந்த செக்யூரிட்டி ஆபீசர் என்னை பார்த்து என் பக்கத்தில் வந்து அவர் என்னை விசாரிக்கிறார், ஐயா நீங்க தினத்தூது ராஜா தானே அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ஆமா ஐயா நான் தினத்தூது ராஜா, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டார். எங்க அப்பா இன்டென்சிவ் கேர் யூனிட் உள்ள எங்க அப்பா இருக்கிறாங்க, அப்பா ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒரு ஆசை எப்படியாவது அப்பாவை பார்க்கணும், உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க ஐயா, நீங்க உள்ள போவதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் முறைப்படி எல்லாம் செய்து என்னை உள்ளே அனுப்புவதற்கு உடனடியாக அவர் உள்ளே வரும்போது நான் சொன்னேன், என்னோட அண்ணனும் இவங்களும், சரி ஐயா உள்ள போங்க, போய் பார்த்துட்டு
உடனே வந்துருங்க, எவ்வளவு வேகமா இருக்கும் வந்துருங்க சொல்லி உள்ள அனுப்புகிறார். இதை எதற்கு சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை செய்கிற தெய்வம். அவர் நம்மை கனப்படுத்தி நம்மை அற்புதமாய் நட. எனக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு இப்பவும் அப்படிதான், தேவனுக்காக வாழ்கிற எனக்கு தேவன் விசேஷ விதமாய் என்னை அற்புதமாய் வழி நடத்தினார், என்னை கனப்படுத்தினார், இன்னும் என்னை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ஊழியக்காரர்களை, தேவனுக்கு பிரியமான விசுவாசிகளை, தேவனுக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் கனம் பண்ணுவா. ஆமென், ஹல்லேலூயா. ஆக எப்படியெல்லாம் அவர் கனம் பண்ணுகிறார் என்று நாம் பார்ப்போமானால், மத்தேயு 10 அதிகாரம் வாசிக்க கேட்போம். எடுத்தவர்கள் மத்தேயு 10:1 வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு 10:1 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வர அழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்படி நம்மை கனம் பண்ணுகிறார் பாருங்க, நமக்கு அதிகாரத்தை கொடுத்து. எப்படிப்பட்ட அதிகாரம்? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பீட்டர் மைக்கேல் ராஜ், காட் பிளஸ் யூ பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஆக நல்ல கவனிங்க, இந்த வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்காக வாழ தேவனுக்காக ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, அசுத்த ஆவியை துரத்தவும் சகலவித வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், நீங்க யாருக்கு போய் ஜெபித்தாலும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நீங்க போய் ஒரு வியாதிஸ்தருக்காக பாரத்தோடு அவர்கள் தலையில கை வைத்து ஒருவேளை அவர்கள் பலவீனப்பட்டிருப்பார்கள், டாக்டர் சொல்லியிருப்பாங்க நீ பிழைக்கவே முடியாது அப்படின்னு இருப்பாங்க, ஆனா நீங்க போய் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா சகல நோய்களையும் சகல வியாதிஸ்தையும் சுகப்படுத்த தேவன் நமக்கு, அசுத்த ஆவியை துரத்த தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, அவருடைய வல்லமையை, அவருக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்து, அந்த அதிகாரத்தை கொடுத்து, பிசாச துரத்து, நோயை விரட்டு, வியாதியை நீக்கி போடு, சுகத்தை கொடு, அதுக்குரிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். என் ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள் இருந்து பார்த்திருக்கிறேன், யாராவது வந்து என்னிடத்துல ஐயா எனக்கு இப்படிப்பட்ட தடை இருக்கிறது, தைரியமா சொல்ற இயேசுவ நாமத்தினால அந்த தடை உங்களை விட்டு நீங்கியது. ஏன்னா தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் பிதாவாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த அதிகாரத்தின் மூலியமா பேய்களை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை சுகப்படுத்த முடியும், பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்க முடியும், நோய்களை நிச்சயமா நம்மால தேவனுடைய நாமத்தினாலே நீக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கிருபைகளையும் வரங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் பலவீனப்பட்டு இருப்பீர்களானால், ஒருவேளை இந்த நாளிலே வியாதியோடு கூட மரணத்துக்கு போராடி கொண்டு இருப்பீர்களானால், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, தேவன் கொடுத்த அதிகாரத்தினாலே சொல்றேன், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிஸ்தர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்களாக, அசுத்த ஆவி பிடித்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஏ தேவன் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தினாலே நாம் அப்படி கட்டளையிடும் போது அப்படியாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, லூக்கா 10:19 நான் வாசிப்போமானால், லூக்கா 10:19 சொல்லுகிறது, வாசிங்க, இதோ சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, ஆமென். ஆக சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்க சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள பொல்லாத ஆவிகளின் வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரத்தை, சத்ருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கும் அதிகாரம். சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணுவது சுலபம், பயப்படாதே அப்படின்னு பிரசங்கம் பண்றது ரொம்ப சுலபம். சர்ப்பத்தையும் தேளையும் மிதிப்பா என்று சொல்றது சுலபம். ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நாமும் பயந்து விடுகிறோம். எல்லாம் சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா நமக்கு ஒரு சர்ப்பம் வந்து நிற்கும் போது, தேள் வந்து நிற்கும் போது, வியாதி வந்து நிற்கும் போது, பலவீனங்கள் வந்து நிற்கும் போது, ஐயோ இப்படிப்பட்ட வைரஸ் என்னை தாக்கி விட்டதே அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு அந்த பயம் நம்மை கவி விடுகிறது. ஆனா நம்ம அழகாய் வாசிக்கிறோம், சர்ப்பத்தையும் தேளையும் மிதித்து போடுவேன், நல்லதா இருக்குது. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம பயந்து விடுகிறோம். நான் கூட பலவீனமான நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் என்னை பற்றிய போது, எந்த பலவீனம் என்னை பற்றிய போது, அப்போ நான் என்ன பண்ணேன், சில வாரங்கள் முன்பாக, மூன்று நாலு வாரம் முன்பாக அது அந்த பலவீனம் என்னை நெருங்கும் போது எனக்கும் என்னுடைய உறவில் ஒருவருக்கும் வந்தது. அப்போ ரொம்ப பயந்து போனேன். நம்ம சொல்லுகிறோம் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறோம், ஆனால் நமக்கும் அந்த பயம், என்னதான் இருந்தால் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் நம்மையும் அந்த பயம் கம்பி விடுகிறது. ஆனா நல்ல கவனிங்க, ஒரு கொஞ்ச நேரம் அந்த பயம் என் இருதயத்தில் இருந்தாலும் நான் இயேசுவோடு பேச ஆரம்பித்தேன், பிதாவாகிய தேவனோடு பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம், அப்படியா சொல்லும் போது ஆண்டவரை பார்த்து அழ ஆரம்பித்தேன். இரவு நேரம் ஒரு ஆலயத்தில் ஒரு கிராஸ், ஒரு சிலுவை பார்த்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறேன், அழ ஆரம்பித்தேன். ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி அழும்போது ஆண்டவர் சொல்றாரு, அழகா என்னோடு முகமுகமாய் பேசியிருந்தான், எப்போதும் உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் அனுமதி கொடுப்பது ஏன் தெரியுமா ராஜா, நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான், நீ இந்த வேதனைகளின் பாடுகளின் மத்தியில் நீ ஊடுருவி போகும்போதுதான் மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தையும் மற்றவர்கள் படுகிற வேதனைகளையும் நீ அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்காக நீ வாழ முடியும் என்று தேவன் என்னோடு பேசும்போது, அதுக்கு முன்பாக தான் ஓ என்று சத்தமிட்டு அழுதிருப்பேன். அந்த ஜபத் அந்த தேவனோடு பேசுவதற்கு ஒரு 2 நிமிடம் முன்பாக தான் ஓ என்று அழுது, ஐயோ என்று சொல்லி அப்படியாகவே சத்தமிட்டு அழுதேன். ஆனால் தேவன் என்னோடு பேசிய 2 நிமிடத்தில், அதாவது 2 நொடியில் என்று சொல்லணும், தேவன் என்னோடு பேசின உடனே எனக்கு ஒரு விசேஷத்த பலன் என்னை கவ்வியது. என்னோடு இணைகிற என் அன்பான சிஸ்டர் ஹெலன் வின்சென்ட் சிஸ்டர் ஃப்ரம் சிங்கப்பூர், காட் பிளஸ் யூ சிஸ்டர், ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ ஜாயின் அவர் சர்வீஸ், ஒவ்வொரு வாரம் வருகிறீங்க, தேவனுடைய வார்த்தையை அடியனுடைய வாயின் மூலமா புறப்படுகிற இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரி, பெரிய ஊழியக்காரர் நீங்கள், நல்ல கனமான ஊழியக்காரர், கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாங்க. அதே போல என்னோட இணைகிற அன்பான என் மனைவி சகோதரி சாந்தி ராஜா, என்னுடைய மகளுடைய வீட்டில் மகளுக்கு பிரசவ நாட்கள், ஆக என் மகளுடைய வீட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய மூத்த மகளுக்கு 2வது பிரசவம், எந்த நேரத்திலும் குழந்தை பெறும்படியான ஒரு சூழ்நிலை, நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் அன்பான மகள் ஜெனிஃபா அவருடைய பேர், அவளுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் அன்பான சாந்தி, க்ளோரி டு காட் ஆல்மைட்டி, பிரைஸ் தி லார்ட். அதே போல என் அன்பு பிரதர், என் அன்பான சகோதரர் ராபர்ட், காட் பிளஸ் யூ ராபர்ட் பிரதர், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆக இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருந்த வேத வசனத்து தேவனுடைய வார்த்தையின்படி நாம தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்து. அப்போ நான் அந்த நேரத்தில்
அழுது கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசின உடனே நான் புரிந்து கொண்டேன், தேவன் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, வல்லமை மாட்சிமை பொருந்திய தெய்வம், ஓ மகிமை பொருந்திய தெய்வம். அந்த மகிமை உள்ள தெய்வம் நமக்கு மகிமை கொடுத்து, தேவதூதர்களும் சற்று சிறியவனாய் நம்மை படைத்து மகிமையும் கனத்தினாலும் நம்மை கனப்படுத்துகிற தெய்வம் முதலாவது அதிகாரத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் சத்துருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கு 16 வாசிக்க கேட்போம். மார்க்கு 16 அதிகாரம் 17-18 பார்க்கிறோம், வாசிங்க. மார்க்கு 16:17-18 வாசி. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அடையாளங்கள் எப்படி, என் தேவனுடைய நாமத்தினாலே சிலர் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சா அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன பண்ண தெரியுமா, நான் எப்படி வியாதிஸ்தில சுகப்படுத்துறேன் தெரியுமா அப்படின்ட்டு அந்த அந்த நெஞ்சு அழுத்தம் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளும் இருக்கக்கூடாது. நாம ஒன்றும் இல்லை, நாம் ஒன்றும் இல்லாத வெறும் களிமண் குப்பையுமாய் இருக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால், யார் நாமத்தினாலே, தேவனுடைய நாமத்தினாலே, நல்ல கவனிங்க, பிசாசுகளை துரத்துவார்கள். தேவனுடைய நாமத்தினால் தான் நம் பிசாசை துரத்த முடியும். நம்ம திறமை இல்லை, நமக்கு ஒண்ணும் இல்லை. அது மாத்திரம்ல, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானதை எது குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக. நல்லா கவனிக்கணும், நாம தேவனுடைய நாமத்தினாலே மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசிர்வாதத்தை, அந்த விடுதலை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்போ தேவன் அந்த வரன்களை கொடுத்து நம்மை அபிஷேகித்து நம்மை பயன்படுத்துறோம். நீங்க நினைப்பீங்க, நான் ஒரு சாதாரண விசுவாசி தானே, சாதாரண விசுவாசி தானே நினைக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது, அவரை விசுவாசிக்கும் போது நீங்களும் பேய்களை துரத்த முடியும். ஆமென். உங்களாலும் வியாதிஸ்தர்களை, மரித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்பும் ஓ வரங்களையும் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடி தேவனுடைய நாமத்தினாலே இவைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது அடுத்தபடியா நமக்கு என்ன ஒரு கனத்தை கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 28:19 நான் வாசிப்போம். ஆனால் மத்தேயு 28:19 சொல்லுகிறது, வாசிப்போம். ஆகையால் நீ புறப்பட்டு போய், தேவனை விசுவாசிக்கிற நம்மை, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். தேவன் நம்மை பார்த்து சொல்ற, நீங்க புறப்பட்டு போங்க, சகல சாதிகளையும் சீஷராக்கும்படியாய், ஓ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் புறப்பட்டு போங்கள். தேவன் கொடுத்து நமக்காக கட்டளையிட்ட யாவையும், நமக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க அவர்களை தேவனுடைய பாதையிலே கொண்டு வர, நீங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய், பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாறும்போது ஒரு ஊழியத்தை கொடுத்து, ஊழியத்தின் அதிகாரத்தை கொடுத்து, ஊழியத்தின் மகிமையை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணி
தேவன் நடத்துகிறார். ஒரு கால் எங்க அம்மா சொல்லுவாங்க, டே நீ ஒரு கால் தேவனுக்காக வைத்த ஆண்டவரோட 100 மடங்கு உன்னை கனப்படுத்தி கொண்டு போகிறார், உன்னை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார், இன்னும் இன்னும் உன்னை பயன்படுத்துகிற காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு ஊழியத்தின் வாஞ்சை, ஊழியத்தின் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க நாம் அவருக்கு we commit ourselves into his mighty hands. Definitely God will use us in a mighty way. நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது ஊழியத்தின் பாதையிலே தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான டேனி ஜான் பிரதர், ஜனக ஜோசப் பிரதர், God bless you. பிரைஸ் தி லார்ட். ஆக ஊழியத்தின் பாதையிலே தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். யோவான் 12:26 அப்படிதான் சொல்லுகிறது. யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் 12:26 வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வதால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுகிறான். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தேவன் எப்படி பண்றார்? கனம் பண்ண விரும்புகிறார். உங்களை தேவன் அற்புதமாய் நடத்துவார். கனமுள்ள தெய்வம், கனம் பொருந்திய தெய்வம். நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அற்புதமான தெய்வம். நம்ம கூடவே இருந்து, மத்தேயு 28:20 அப்படிதான் சொல்கிறது, நம்ம கூடவே இருந்து நம்மை கனம் பண்ணுகிற தெய்வம். அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? கனம், கனத்துக்கு பொருந்திய தெய்வம். ஆமென், அவர் கனத்துக்குரியவர். ஆக அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று பார்ப்போமானால், நமக்கு நமக்கு ஐஸ்வர்யம், நமக்கு நன்மைகள், நமக்கு எல்லாவற்றையும் அவருடைய கையில் இருந்தா நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட கனத்துக்குரிய தெய்வம். வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 1:11-12 யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும், பாருங்க கனத்தையும், அதை நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். இருந்தாலும் நான் திருப்பி அந்த 12 வசனத்தை மட்டும் நான் வாசித்து, நமக்கு தெரிந்த விஷயம்தான், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறவல்லாமல் உனக்கு ஞானத்தை நான் உனக்கு கொடுத்தது மாத்திரம் அல்லாமல், உனக்கு முன் இருந்த ராஜாக்களும் உனக்கு பின்பாக இருக்கும் ராஜாக்களிலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தந்தருளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆக தேவன் இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கிற தெய்வம். ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து யாரால் வருகிறது? அவரால் வருகிறது. ஆக அப்படிப்பட்ட கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர் அவர் நம்மை கனப்படுத்தி ஊழியத்தின் அபிஷேகத்தை கொடுத்து, சிஜோ காட் பிளஸ் யூ கல்பனா சிஸ்டர், காட் பிளஸ். ஆக அப்படிப்பட்ட தெய்வம், கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லா வல்லமைக்கும் பொருந்தி அந்த தெய்வம் நம்மை கனப்படுத்துறாருனா, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆக தேவன் கனத்துக்கு உரிய மத்தேயு வாசித்த முடிவு, மத்தேயு 15:8 வசனம் வாசிப்போமானால், மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்து சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகு. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். 2 நிமிடத்தில் நான் முடித்திடுவேன். வாசிங்க, நல்ல கவனமா வாசிங்க. மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள், தேவன் நம்மை குறித்து வேதனையாய் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயில எல்லாம் சொல்லிடுறாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றோம். நல்லா சில சொல்லுவாங்க, நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். நல்லது, உபவாசம் இருந்தா நீ உபவாசம் இருங்க, அது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உன்னுடைய அறையை வீட்டுக்குள்ளே போய் அறையை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிறப்பிதான் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படியா நீ உபவாசம் பண்ணு, அப்படின்லாம் வேதத்துல எல்லாம் அறிந்திருக்கிறோம். மாயக்காரரை போல நீ இருக்க வேண்டாம் என்பதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஜபம் மற்றவர்களுக்கு தெரியும்படியா, நாம் செய்கிற அற்புதங்கள் மற்றவர்களுக்கு தெரியும்படியா, நாம் செய்கிற ஊழியங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸின் காலங்களில் எத்தனையோ பேர் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. நல்லது,
उदी से अभी मकले कत्तर आना अब विदी फोटो एलबर पड़ी अवन अभी विर नमक नाम उमान देव मनुष्यन और मायान जप नी जपिपा आलतन नाम उम्मीद उम्मीद आलतर वार्ते नाम नागरें देव नाम कटे अमान जप वो निश्चयमें देवन सेवार उ मूल्यव अभुत अडया आगे नम उदव देवने महिम पड़ा आलतने महिम अन्मान राबर्टे फार यू अन्मान राबर्ट ब्रदर नाम जविको प्रे फार मी बिकॉज कोविड नाउ भयपड़ा राबर्ट राबर्टाल अनेक पयुमे कम ये नाम दैवते विश्वासी ये नंबी नाम परिपूर्ण सुखते विश्वास अतने अंब सहोद राबर्ट नाम जपिपोम नम्बे जप तांग राबर्टान ये नाम मुझे विदोड़ कटे देव पिंट आतर उ परिपूर्ण विद्ले साक्षा नाम आगे ब्रदर राबर्ट साक्षा नारे आराधन वहपरा जबिचे कतर विदे राबर्ट रियली प्रेइंग फॉर यू आई हर्ड दैट योर ब्रदर जॉर्ज इज नो मोर ना केल्विप्पट्टेन कुडुम्बत्तुक्कान जबिच्चिरुक्किरेन कतर उंगलुक्कु पूर्ण विदे अद्भुतमाय आगे प्रियमान देवनुडैय पिळ्ळैगळे आराधन कल देवन ऊपर नीवनारोवीड व्यासिडल अगपल हास्पिटल वीडे क्वारंटी कोविड कष्ट बलवीन अल बलवीन कत नीक सुखते बड़ी जब नाम मुड़प परिशुद्ध नीतावे दैव तीन वल में देवन महिम इोद कटो व्याप आस्पत्र मेवर दैवी सुखते तार अंत विशेष कोविड कष्टपटक वैरस ताक आंवरे वेदने पिने परिपूर्ण सुखते आच्चय विदीक उमद वलमे सुखपी अभुत आंवरे कल पिने कलग मुझे वार्ते केक्र पिनेवन आशीर्वदिपीशु नाम जमीक्रवे अंबे आम என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்கிற சகல வித உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் காட் bless you all கர்த்தரை ஆசீர்வதிப்பார் சுமதி சகா காட் bless you பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்னுடைய திருச்சபை மக்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமென் பிரைஸ் தி லார்ட் காட் bless you all